அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனின் அலுவலகத்திற்குள் அடையாளம் தெரியாத நபர் புகுந்தார். வெளியேற்றப்பட்ட அந்த நபர் உயிரிழந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், என்ன நடந்தது? அந்த நபர் யார்? ஏன் அவர் வானதி ஸ்ரீனிவாசன் அலுவலகத்திற்குள் நுழைந்தார்? தற்போது அவரின் நிலை என்ன? திலகவதி, நேற்று மாலை 5:47 அந்த மணி அளவில் ஒரு அடையாளம் தெரியாத நபர் கோவை ஹொசூர் சாலையில் அமைந்துள்ள, அதாவது தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் அருகில் அமைந்துள்ள கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ அலுவலகம், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த அலுவலகத்தை பயன்படுத்தி வருகிறார். இந்த அலுவலகத்திற்கு நேற்று மாலை சரியாக அந்த சிசிடிவி காட்சிகளை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா 5:47 மணி அளவில் ஒரு நபர், அவர் கருப்பு சட்டை அணிந்த நபர் ஒருவர் அலுவலகத்திற்குள் நுழைகிறார். நுழைந்த அவர் அந்த அலுவலகத்தின் உள்பக்கமாக தாளிட முயற்சிக்கிறார். அந்த நபர் உள்ளே இருந்த எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் உதவியாளர் உள்ளிருந்து அவரை யார் என கேட்டு உடனடியாக அவரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட அவர்களுக்குள்ளே ஏதோ சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டது போல் தெரிகிறது. அதன் அடிப்படையில் பின்னர் அவர் அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்த நபரே யார் என்று தெரியாத காரணத்தால் அவரை உடனடியாக அவர் வெளியேற்ற முயற்சிக்கும் போது அந்த தெற்கு தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தின் நுழைவாயிலிருந்து அவர் தள்ளிவிடும் போது சற்று கீழே விழுகிறார். அதன் பிறகு அந்த நபரிலிருந்து அனுப்பிவிடப்படுகிறார். அதே நபர் நேற்றைய இரவே பார்த்தோம் என்றால் ஒரு 8 மணி அந்த வாக்கில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தெற்கு தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தில் இருந்த அந்த உதவியாளர் விஜய் என்பவர் கோவை ரேஸ்கோஸ் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருக்கிறார். அவர் சாலை ஓரமாக உயிரிழந்து கிடந்த நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறையினரும் ஒரு வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த நபர் மதுபோதையில் இருந்தாரா, வாகனம் ஏதும் அடித்து அவர் உயிரிழந்தாரா, அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருந்ததா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் இப்போது விசாரணையை பல்வேறு கோணங்களில் முடிக்கியுள்ளனர். உயிரிழந்த நபர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் அலுவலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் என, இதை குறித்து பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான சூழலில் இந்த சம்பவம் தொடர்பாக சற்று முன்பு கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அதே அலுவலகத்தில் இந்த சம்பவம் நடந்த அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதும் அதேதான். தன்னுடைய உதவியாளர் நேற்று மாலையே இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து சிஎஸ்ஆர் காப்பி பெற்றுள்ளதாகவும், இது தொடர்பாக காவல் ஆய்வாளரிடமும் நாங்கள் பேசியுள்ளோம், யார் அவர், எதற்காக உள்ளே வந்தார், அவருடைய பின்னணி என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தாங்களும் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும், இதற்கான பதிலை காவல்துறையினர் விரைவில் தருவார்கள் எனவும், ஆனால் தற்போது வரை அந்த உயிரிழந்த நபர் யார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அவருடைய அடையாளங்கள் என்னவென்பது கூறப்படவில்லை. இருப்பினும் காவல்துறையினரிடம் தொடர்ந்து அவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், இது தொடர்பாக புகார் ஒன்றை முறைப்படி கொடுத்து ஃபாலோ செய்து வருவதாகவும் இப்போது வானதி ஸ்ரீனிவாசன் அவருடைய தரப்பில் ஒரு பதிலாக கொடுத்துள்ளார். திலகவதி, வானதி ஸ்ரீனிவாசனின் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உதவியாளர் அவரை வெளியேற்றக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவரது தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? இப்ப வரைக்கும் அவர் யார் என்ற விவரம் ஏதும் தெரிய வரவில்லை. இறந்து போன நபர் யார் என்று அப்கோர்ஸ் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். அந்த உதவியாளர் தரப்பிலிருந்து வேற என்ன சொல்லப்படுகிறது? அவர் மாலையில் நேற்று பார்த்தோம் என்றால் இந்த 5:30 அளவில் பார்த்தோம் என்றால் தெற்கு தொகுதி அலுவலகத்தில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இல்லை. நேற்று அவர் அந்த அலுவலகத்தில் இருந்த மற்ற பணியாளர்களும் அலுவலகத்தில் இருந்த அவரது ஆதரவாளர்கள் அனைவருமே அந்த கோவையின் முதல் பெண் ஓட்டுநரான சர்மிளா என்பவருடன் பயணம் செய்வதற்காக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த பேருந்தில் பயணம் மேற்கொள்ள அது அந்த நேரத்தில் சென்று விட்டதாகவும், அலுவலகத்தில் பெரிய அளவில் யாரும் இங்கே இல்லாத சூழலில் தான் மட்டுமே உட்கார்ந்து அந்த ஆவணங்கள் சிலவற்றை பார்த்துக் கொண்டு அலுவலகத்தில் தான் மட்டுமே இருந்ததாகவும், இந்த விவகாரமான சூழல் தன் தனியாக இருக்கும் போது உள்பக்கமாக, அதாவது அலுவலகத்திற்குள் வேகமா வந்து அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போதே நம்ம காண முடிகிறது, அந்த உள்ளே வந்த நபர் வெளியில் இருந்து எட்டி பார்த்தவாறு மீண்டும் உள்ளே வந்து உள்பக்கமாக தாளிட முயற்சித்து நேரடியாக அங்கு அமர்ந்திருந்த அந்த விஜய் என்பவர், அந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் உதவியாளர் விஜய் என்பவரை நோக்கி வருகிறார். அவர் அவரிடம் கேள்வி கேட்டு உடனடியாக அவரை வெளியேற்ற முற்படுகிறார். பின்னர் அவர் தன்னை குறித்து யார் என கூறாத பட்சத்தில் அவர் மதுபோதையில் ஏதும் இருந்தாரா என்பதும் தனக்கு தெரியவில்லை என கூறிய அவர் உடனடியாக அவரை அலுவலகத்திலிருந்து வெளியேற்ற முற்பட்டார். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அவர் வெளியேறவில்லை, தன்னுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதில் தன் அலுவலகத்திற்கு வெளியே சற்று போர்ஸா தள்ளி விட்டார் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. திலகவதி, அந்த சிசிடிவி காட்சிகளை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா 5:47 மணி அளவில் ஒரு நபர், அவர் கருப்பு சட்டை அணிந்த நபர் ஒருவர் அலுவலகத்திற்குள் நுழைகிறார். நுழைந்த அவர் அலுவலகத்தின் வானதி ஸ்ரீனிவாசன் இது தொடர்பாக நமக்கு பேட்டியும் அளித்திருக்கிறார். அவர் பேசியவற்றையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனின் அலுவலகத்திற்குள் புகுந்த நபர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர் தற்போது இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். நேற்று ஒரு சிறிய சம்பவம், இந்த தீர்ப்பிற்கு பின்பாக இன்று நேற்று மாலை ஒரு 5:30 அளவிலே என்னோட அலுவலகத்தில் ஒரு அடையாளம் தெரியாத நபர் திடீரென்று ஓடி வந்து
கதவை தாளிட முயற்சிக்கிறார். என்னோட உதவியாளர் வந்து அவரை தடுத்து நிறுத்தி வெளியில் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு பின்பாக அவர் வந்து அவர் போதையில் இருந்தாரா இல்ல வேற ஏதாவது ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரா ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் மெயின் ரோட்ல போய் ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்ததாக செய்தி கேள்விப்பட்டேன். உடனடியா நாங்க வந்து நேற்று மாலை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதனால சம்பந்தப்பட்ட நபர் யாரு, அவரோட அடையாளம் என்ன, எந்த பின்னணியில அலுவலகத்துக்குள்ள அது வந்து நுழைஞ்சாரு, என்ன நோக்கம் இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. நேற்றே வந்து காவல்துறை ஆய்வாளரிடம் இது குறித்து பேசியிருக்கிறேன். காவல்துறை அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்களிடமோ அல்லது யார் அந்த நபர் என்று கண்டுபிடித்து எந்த நோக்கம் அப்படிங்கறதை அவர்கள் விசாரிக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் காவல்துறையை நான் கேட்டுக்கொள்கிறேன். பாதுகாப்பு எல்லாம் கேட்கலீங்க, நடந்த சம்பவத்தை ஒரு கம்ப்ளைண்டா என்னோட உதவியாளர் மூலமா கொடுக்க சொல்லியிருந்தோம். அதையும் கொடுத்து சிஎஸ்ஆர் நேத்தே போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது சம்பந்தப்பட்ட நபர் யாருன்னே தெரியலங்கிறத சொன்னாங்க. இந்த மாதிரி அவர் ஏதோ அடி இறந்துருக்கிறாரு, என்ன ரீசன் அப்படிங்கறதும் தெரியல. ஆமா, நேத்து நான் உங்களுக்கு கரெக்ட், நானே நேத்து வந்து உங்களுக்கு சாயந்தரம் தெரியும் இந்த சம்பவம் நடக்கும்போது நான் பஸ்ல அந்த பொண்ணோட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்த்த பார்க்க வேண்டி இருந்தது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உதவியாளர் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு கேட்டாரு. அப்புறம் தான் நீங்க உடனே போய் குடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இது தெரிய வந்துச்சு. கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அலுவலகத்தில் புகுந்த நபர் வெளியேற்றப்பட்ட சூழலில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாக தற்போது காவல்துறையினம் விசாரித்து வரும் நிலையில் அது தொடர்பாக வானதி ஸ்ரீனிவாசன் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை நாம் பார்த்தோம். தொடர்ந்து ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.